விவர்ஸ் இந்த புதிய தகவலை உங்களே சந்திக்கலாம். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆத்மா நோயை குணப்படுத்துகிற மீன் வகைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மீன் வகையில் இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மீன்கள் மூலமா இன்னும் எந்த விதமான நோய்களை குணப்படுத்தலாங்க தாங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பயனுள்ள தகவல், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த மீன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீன்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாலமன், கவளை மற்றும் மத்தி போன்ற மீன்களை தாங்க இந்த ஒமேகா 3 அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த மீன்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா, அதாவது குழந்தை பருவ ஆஸ்துமா நோயை வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல பலனை தருதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள லாட்ரோப் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மருத்துவ சோதனை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மருத்துவ சோதனை எப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒமேகா 3 வந்து இந்த குழந்தை பருவ ஆஸ்துமாவை நம்ம கட்டுப்படுத்த முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இந்த ஒமேகா 3 மூலமா இந்த வகையான மீன்கள் மூலமா இந்த விதமான நோய்களை குணப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அலர்ஜி புண்ணு ஏதாச்சும் இருந்தால் கூட இது வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் இதை குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள் மூலமா அதாவது நுரையீரல் வீக்கம் மற்றும் நுரையீரல் அலர்ஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து கணிசமான முறையில் வந்து குறைச்சிட்டு வருதாங்க. அதாவது அதிகமாக நம்ம உணவில் உட்கொண்டுட்டு இருந்தோம்னா இது அப்படியே குறைச்சிட்டு வருதாங்களும் இந்த மாதிரி இந்த சோதனையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாலமன் கவலை வந்து நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணி தாங்க நம்மளால் வாங்க முடியாது, அது வெளிநாட்டில் காணப்படுற மீன்கள். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து இங்கே லோக்கல்லே அதிகமாக கிடைக்குங்க. ஸோ நம்ம வந்து வாரத்துக்கு வந்து 2 முறை இந்த மத்தி மீன்களை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துன்னா நாளை விட குறையணும்னு கூட அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.